கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் ஆராதனையிலே பங்கேற்கிற அருமையான சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்கள் முகத்தை கண்டு கர்த்தரை துதிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்கக்கூடாதபடிக்கு நாம் தூரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக என்றாலும் கர்த்தர் நம்முடைய நடுவில் தமது முகத்தை பிரகாசிப்பிக்க செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மத்தியிலே உயர்ந்திருக்கிறது. ஆகையினால் அந்த தைரியத்தோடு, அந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியாகவும் நான் கூறிக்கொள்ளுகிறேன். அது மட்டுமல்ல, யோவான் அப்போஸ்தலன் தன்னந்தனியாக இருந்த வேளையிலே அவர் ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளானது மட்டுமல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், பரம தரிசனங்களை கண்டார். இப்படி உன்னதமான அனுபவங்களை அவர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆகையினாலே நான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், ஆராதனைக்கு வர முடியாவிட்டாலும், சபையில் வர முடியாவிட்டாலும், இதை வேதனையாகவோ கலக்கமாகவோ துக்கமாகவோ எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரையே பார்த்து அவருடைய சந்தோஷத்தினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்படுவதாக. அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கூறுகிறார். சீஷர்கள் கலங்கி தவித்து கொண்டிருந்த வேளையிலே அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்துகிறார். அவர்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் வந்து சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் மனதில் கொண்டு கர்த்தர் நமக்கு ஏராளமான வார்த்தைகளையும் வசனங்களையும் தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளினாலே திடப்படுவோம், தைரியப்படுவோம். இப்போதும் நாம் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21:35-36 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 35 வசனம், அந்த லூக்கா சுவிசேஷம் முழுவதுமாக பார்க்கும்போது கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து இயேசு சீஷர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். திடுக்கிடத்தக்க சம்பவங்கள் இனி உலகத்தில் சம்பவிக்கும், கடைசி நாட்களில் அது சம்பவிக்கும் என்று அவர் கூறிக்கொண்டே வருகிறார். கடைசியாக சொல்லுகிறார், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நாட்களும் பூமி அனைத்தின் மேலும் இந்த வியாதியானது, இந்த வைரஸானது ஒரு கண்ணியை போல எல்லாரும் பயப்படத்தக்க விதத்தில் மரணத்திகில் மரண ஓலங்கள் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கண்ணியை போல வந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னும் முடிந்த பாடில்லை, அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் என்றாலும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், இவை எல்லாவற்றுக்கும் தப்பும்படியாக, தப்பும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள், தப்பித்துக்கொள்ள கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக சங்கீதம் 91:3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது 2 வசனங்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவருடைய நிழலில் உன்னதமானவர் மறைவு நமக்காக இருக்கிறது. அந்த உன்னதமானவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக ஒரு மறைவு, ஒரு சீக்ரெட் பிளேஸ் வைத்திருக்கிறார். அந்த மறைவில் போய் நாம் மறைந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். ஆகிய
ஆவியினாலே மட்டுமே இந்த வேடண்டே கண்ணிக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும், இந்த பாழாக்கும் கொள்ளை நோக்கி நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் கர்த்தருடைய சட்டைக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அந்த உன்னதமான மறைவுக்குள்ளே நீங்கள் வந்து கொள்ளுங்கள். ஒரு க்ஷணம் நீங்கள் இப்பொழுதே அவருடைய சட்டைக்குள்ளே இருப்பதாக நினைத்து அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் சட்டை உங்களுக்காக உங்கள் குடும்பத்திலே விரிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் நடுவிலே, பெற்றாரின் நடுவிலே, உங்கள் வீட்டுக்குள்ளே அது விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டைக்குள்ளே நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள், புகுந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஒரு கோழியானது ஒரு தனக்கு விரோதமாக ஒரு பறவை வரும்போது, ஒரு பருந்தோ காகமோ வரும்போது குஞ்சுகள் பல இடங்களிலும் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்போது அந்த கோழி தாய்ப்பறவையானது தாய் கோழியானது ஒரு சின்ன சத்தம் கொடுக்கும். சத்தம் அந்த மெல்ல சத்தத்தை கேட்டதுமே அவர் ரெண்டு ரெக்கைகளையும் அப்படி விரித்து கொண்டு இருக்கும். அப்போது அந்த சின்ன கோழி குஞ்சு தான், அறிவற்றது தான், என்றாலும் அதுக்கு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற அறிவு பார்த்தீர்களா? தேவ பிள்ளைகளை ஓடி வந்து தாய்க்கோழியின் செட்டைக்குள்ளேயே வந்து அடைந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறது. ஆனால் சில குஞ்சுகள் அங்கங்கே இன்னும் சத்தத்தை கேட்டும் அப்படியே நின்று கொண்டு இருக்கும். ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு என்ன என்றால் அவைகளுக்கு ஆபத்து தான். ஆனால் விரிந்த செட்டைக்குள்ளே, பரந்த செட்டைக்குள்ளே அவர்கள் அந்த குஞ்சுகள் மறைந்து கொள்ளுமானால், வந்து புகுந்து கொள்ளுமானால் நிச்சயம் அவைகளுக்கு பாதுகாவல் உண்டு. இந்த தாய்க்கோழிக்குள்ளே அந்த பருந்தோ காகமோ வந்து அதை பறித்து கொண்டு போய்விடவே முடியாது. ஆகையினால் தேவ பிள்ளைகளே, நம் தாய்க்கோழியாகிய இயேசு பரந்த விரிந்த செட்டையை விரித்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால் அவருக்குள்ளே அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். நீங்கள் தப்பித்து கொள்வதற்காக ஹாலலூயா 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 உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா ஆமேன். கர்த்தருடைய நாமம் பலத்து துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இப்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது சமாதானத்தை குறித்து ஒரு படத்தை வரையும்படியாக ஓவியர்களிடம் சொல்லியிருந்தார் ஒருவர். ஆகையினால அந்த ஓவியர்கள் எல்லாம் ஒவ்வொரு சமாதானம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் வரைந்து கொண்டே இருந்தார். அதில் பலரும் பலவிதமான வரைபடங்களை வரைந்து கொண்டு வந்தார்கள். அதில் ஒருவர் மட்டும் ஒரு படத்தை வரைந்திருந்தார். எப்படி என்றால், ரெண்டு பாறைகளுக்கு இடையிலே ஒரு சின்ன சந்து. இந்த சந்துக்குள்ளே ஒரு நைட்டிங்கேல் பறவை ரெக்கைகளை அடைத்து பாடிக்கொண்டே இருந்தது. ஆனால் சுற்றுச்சூழல் எல்லா இடங்களிலும் என்ன பெருங்காற்று புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது, பெரு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நைட்டிங்கேல் பறவைக்கு எந்த கலக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. அந்த பாறைகளுக்குள்ளே அது புகுந்து கொண்டு அது அழகாக பாடிக்கொண்டே இருந்தது, கத்தரை புகழ்ந்து கொண்டு இருந்தது. எந்த காற்றும் அதை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மழையும் அதை அடித்து கொண்டு போய்விட முடியாது, அப்படி பாதுகாவலாக இருந்தது. இதே மாதிரி தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் அந்த கண்மலையாம் இயேசுக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். அவர் கண்மலையாக இருக்கிறார். அந்த கண்மலையாம் பாறையை ஒருவரும் அந்த பாறைக்குள்ளே புகுந்து வர முடியாது. அந்த இடத்துக்குள்ளே, அந்த இரகசிய இடத்துக்குள்ளே ஒருவரும் வந்து கொள்ள முடியாது. புறா தங்குகிற இடம் அந்த இடம்தான். கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் அது தங்கி கொண்டே இருக்கிறது. ஆமேன். எவ்வளோ பாக்கியமான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள், தைரியப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அது மட்டுமல்ல, சங்கீதம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 124:7-8 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 124:7-8. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. நமக்குடைய சகாயம் எங்கிருந்து வருகிறது என்றால், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவர் வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய் இவைகளுக்கெல்லாம் தப்புவிக்கும்படியாக அவர் நம்மோடு கூட அவர் சட்டைகளை விரிக்கிறது மட்டுமல்ல, அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆத்மா
அந்த ஒரு குருவிக்கு வேடன் கண்ணி வைத்து விட்டானால் அது குருவி மாட்டிக்கொள்ளுமானால் அதை தப்புவிக்கவே முடியாது. அந்த வேடனுடைய இந்த கண்ணியில் அதை மாட்டிக்கொள்ளும், வெளியே வரவே முடியாது. ஆனால் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி, ஒரு தப்பி வந்ததை பிழைச்சதை ஒரு குருவி, அந்த குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்புவிக்கப்பட்டது. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி தெரித்து விட்டது, நாம் தப்பிக்கொண்டோம். ஹல்லேலூயா. எங்கிருந்து இந்த சகாயம் வந்தது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த சகாயம் வந்தது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, அங்கேயும் இங்கேயும் பார்த்து உங்கள் இருதயம் சோர்ந்து போய்விடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது, மனம் பதறிவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே நோக்கி பாருங்கள். என் கண்கள் உன்னதமானவருக்குமாறே அந்த உன்னதமானவரை பார்த்து கொண்டு இருக்கட்டும். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி கொண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. 121 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை நீங்கள் சுதந்திரமாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளினாலே தைரியப்படுத்துங்கள், தேற்றுங்கள், தேர்தல் அடையுங்கள். நாம் கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். சகாயம் கர்த்தருடைய நாமத்திலே வந்தது என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியருக்கு 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கு கர்த்தரிடத்தில் உண்டு, அவர் உண்டாக்குவார். இந்த மனுஷனால் ஏற்படுகிறதல்ல இந்த போக்கு. ஹல்லேலூயா. இந்த மேல வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ கோபம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தது. வாதையினால் அழிக்கப்பட்டார்கள், சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், எத்தனையோ மரணங்கள் நேரிட்டது. இந்த நேரத்திலே நான் அது செய்தது செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு சோதனை உண்டு, ஆனால் சோதனையை கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். திராணிக்கு மிஞ்சி ஒன்று ஒரு சோதனையும் நேரிடுவதில்லை. ஆனால் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கையும் உண்டு பண்ணுகிறார். காரணம் என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஆகையினாலே இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள போக்கை தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க வல்லவராகவே இருக்கிறார். ஆகையினாலே அந்த விசுவாசத்திலே உங்களுக்கு தளர்வு வரவே கூடாது. விசுவாசத்திலே உறுதியாய் நின்று கொண்டு இந்த போக்கு, இது இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள போக்கு அவரிடத்திலிருந்து வரும்படியாக விசுவாசித்து கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் அதற்குரிய பலனையும் தைரியத்தையும் கிருபையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. அது மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 21:36 கடைசி பாகத்தில் பார்க்கும்போது, இவைகளுக்கெல்லாம் தப்பி இந்த கண்ணியை போல வருகிற இந்த சோதனை, வேதனை, கொள்ளை நோய், இவை இப்படியெல்லாம் உங்கள் கண்ணியை போல உங்கள் மேலே வந்துராதபடிக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிவிட வேண்டும். தப்பி இனி ஒரு உயரமான ஒரு அனுபவம் இருக்கிறது. அது என்னவென்றால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ரொம்ப முக்கியமான காரியம் தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்தில் தான் இந்த பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் உண்டு. ஆனால் மனுஷகுமாரன் ஒரு நாள் மகிமையோடு வெளிப்படுவார், மத்தியவானத்தில் வெளிப்படுவார். ஆரவாரத்தோடு, பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ காலத்தோடு வானத்திலிருந்து வெளிப்படுவார். அப்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள் பறந்து செல்வார்கள். உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம் என்றால், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகி அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதில் தான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம், கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளுகிற நேரம், அது பாக்கியமான நேரம். ஆகையினாலே இதற்கு நீங்கள் பாத்திரவான்கள், அது தகுதி உள்ளவர்களாக வேண்டும். அதற்காக எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி இதை சீஷர்களை தேற்றுகிறார்.
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஜெபம் மட்டுமல்ல, நீங்கள் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விழிப்பு தேவை, ஆவிக்குரிய தூக்கம் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் நடுவிலே அதிகமாக ஊடாடி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த விழித்து எழும்ப வேண்டும் என்று ஆவியானவர் சபைகளுக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே விழித்து எழும்புவோம். விழிப்பு தூக்கம் வேண்டாம், தூக்கத்தை எழுத்தின்படியாகவும் தூக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதில் கொஞ்சம் விழிப்பாக இருந்து ராக்காலங்களிலே ஜெபிக்க வேண்டும். இரு கரங்களையும் உயர்த்தி கத்திரை நோக்கி கூப்பிட வேண்டும், கத்திரை நோக்கி துதிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீடுகளிலே பிள்ளைகளோடு குடும்பமாக அமர்ந்திருந்து பாடல்களை பாடி வேதத்தை வாசித்து தியானித்து அதிகமாக ஜெபியுங்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு நாட்களில் ஆரம்ப நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நம்ம வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணித்து கொண்டிருந்தது, குடும்ப ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த நாட்களிலே என்ன நடக்கிறது என்றால் டிவியை ஆன் பண்ணி அது முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை ஆகிவிட்டது. தேவ பிள்ளைகளை அதெல்லாம் கட் பண்ணுங்க, விட்டு விடுங்க. நீங்க பார்க்க வேண்டியது இப்பொழுது கர்த்தருடைய பொன்முகத்தை பார்க்க வேண்டும். அவருடைய அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். இந்த பூமியில நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறீர்களா என்பதை நினைத்து பாருங்கள். யாருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் ஆணித்தரமாக கூறுகிறது. ஆகையினாலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் இருக்கிற இவ்வளவு நாட்களும் செய்த பரிசுத்த குலைச்சலான காரியங்கள், கர்த்தருடைய வேத பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்கள் எது இருந்தாலும் அவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். அவர் கழுவி உங்களை உங்கள் அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமாகுங்கள் தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை விரும்பி நாடி ஓடுகிற அசுத்தம் இருக்கிறதோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி இவ்வளவு நாளும் செய்த தவறுகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். அவைகளிலே நீ பிரவேசிக்காதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல, ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் உங்கள் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர் இந்த நாட்களிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் நடுவிலே ஆவியானவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். என்றென்றைக்கும் கூட இருப்பேன் என்று சொன்னார். உலகத்தின் முடிவு புரிந்து உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் நம்மை விட்டு ஆவியானவர் விலகி போகவில்லை, நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்தாவிகள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். ஆவியானுடைய ஆறுதல், ஆவியானுடைய சமாதானம், ஆவியானுடைய பரிசுத்தம், ஆவியானுடைய தேறுதல், உங்களுடைய உள்ளத்தை தைரியம், இவையெல்லாம் உங்களை உள்ளத்தை நிரப்பிவிடும். தேவ பிள்ளைகளே, ஆவி நிறைந்திருங்கள், ஆவியிலே நிறைந்திருங்கள். பரம தரிசனங்களை காட்டி தருவார். அது மட்டுமல்ல, நாம் மகிமையின் மேல் மகிமை அடைவோம், இன்னும் மகிமை அடைவோம், இன்னும் மேன்மையான அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை இழுத்து செல்வதற்கு தான் இப்படிப்பட்டதான பாடுகளை கர்த்தர் அனுமதித்தாரோ தெரியவில்லை. ஆகையினாலே வீடுகளில் இருந்தங்கள் நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். ஆலயத்தில் வந்து ஒருவர் ஜெபித்து பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தினால் மட்டுமே ஆவியில் நிறைவதல்ல, நீங்கள் தனித்திருக்கிற நேரத்திலும் யோவான அப்போஸ்தலன் இந்த பத்மத்தீவில் தனித்திருந்த வேளையிலே அவர் ஆவிக்குள்ளானாரே, அதே போல நீங்கள் ஆவிக்குள்ளாகி உங்கள் வீடுகளிலே ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இந்த நாட்களில் உங்கள் வீட்டிலேயே ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் அபிஷேகிப்பார், ஆவியினால் நிரப்புவார். இந்த ஆவியானுடைய சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும், தைரியப்படுத்துவார். இந்த மேன்மையான பொக்கிஷங்கள் தேவ பிள்ளைகளே, ஆவியானுடைய சந்தோஷம், ஆவியானுடைய சமாதானம், ஆவியானுடைய ஆறுதல், ஆவியானுடைய பரிசுத்தம், ஆவியானுடைய மகிமை, மேன்மையான பாக்கியங்கள், இது பொக்கிஷமாக பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே சுற்றுச்சூழல நடக்கிற இந்த காரியங்களை பார்த்து கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்படாதபடிக்கு இன்னும் உன்னதமான படிக்குள்ளே ஏறி வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகைக்கு ஆகவும் காத்திருக்க வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் தேவ பிள்ளைகளே, பொது முழங்கால் படியிட்டு நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே கர்த்தர் முகத்தை பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தருடைய கிருபையை
விட்டு விலகாதிருங்கள், கத்துடைய சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. எதுவும் நடக்கட்டும், எப்படியும் நடக்கட்டும் என்று உங்களை உள்ளத்திலே ஒரு அசட்டைத்தன்மை வரக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஆமேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்களை தாழ்த்தி ஒரு விசை கத்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும்படியாகவும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நம் பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும் என்றும் அந்த வாஞ்சியோடு செவியுங்கள் தேவ பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இனி சம்பவிக்க போகிற உலகத்தில் சம்பவிக்க போகிற எல்லா இந்த கண்ணிகளுக்கும் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அல்லவா? தப்பிக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹாலலூயா. அதற்காக அவருடைய செட்டைக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். ஹாலலூயா. வானத்தையும் பூமி உண்டு ஆக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த கண்ணி தெரித்து போகுவதற்கு வழி உண்டு. அது மட்டுமல்ல, சோதனையிலே தப்பிக்கொள்ள ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹாலலூயா. 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 ரபாஷா இல்லையா ரகுதினி மீலா ரகாதுயா லீலா தூலபௌரியா லஹதுனா ஷபாலயா. கதாவே முக்கு சோத்ரம். 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 அன்பின் தேவனே மை துதிக்கிறோம். ஹாலலூயா. 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 உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. கதாவே முக்கு சோத்ரம். சோத்ரம். இந்த பூமியில வரப்போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உமக்குள்ளே மறைந்து கொள்ள கிருபை தாருங்கப்பா. உன்னதமான மறைவு சல்பவளுடைய நிழல் ஆண்டவரே உடைய செட்டைகளுக்குள்ளாக மறைந்து கொள்ள கிருபை தாரும். இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து மறைத்து கொள்ளும் தேவ பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே சங்கார தூதனுடைய ஆதபடிக்கு ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தம் காவலாக இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த தூதர்கள் உடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே உலாவிக் கொண்டிருப்பார்களாக. கத்தர் வாசம் பண்ணுகிற வீடாக இருக்கட்டும் ஆண்டவரே. பாளையம் எங்கும் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறீரே. அந்த பாளையத்துக்குள்ளே அசுசியான காரியங்களை கண்டு கத்தர் விலை விடாதபடிக்கு பாளையம் எங்கும் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் ராஜாதி ராஜா. பரிசுத்தர். பரிசுத்தர். உம்முடைய பரிசுத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும், வீடுகளிலே காணப்படட்டும் ஆண்டவரே. கத்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். பெற்றாரிடத்திலே பரிசுத்தம் காணப்படட்டும், பிள்ளைகளிடத்திலே பரிசுத்தம் காணப்படட்டும், வேலை தொழில்களிலே பரிசுத்தம் காணப்படட்டும். பரிசுத்தமாக்கும் அப்பா, பரிசுத்தமாக்கும். அசுசியான காரியங்களை கண்டு கத்தர் விலகிவிடவே கூடாது. பாளையம் எங்கும் பரிசுத்தமாக இருக்க கத்தர் கிருபை தருவீராக. கிருபை தருவீராக. அப்பா, கோல் சொல்லுதல், குறை பேசுகிறது ஆண்டவரே, மன்னிக்க முடியாத தன்மை அப்பா, குற்றம் பேசுகிறது, முறுமுறுக்கிறது, இந்த இல்லாமை காலங்கள் இது ஆண்டவரே. ஒரு நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. தேவையான ஆண்டவரே வருவாய் இல்லப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சாப்பிடுவதற்கு கூட சரியான ஆகாரங்கள் இல்லாமல் கூடாரங்களிலே தவித்து கொண்டிருக்கலாம் அப்பா. இந்த வேளையிலே அவள் முறுமுறுத்து விடாதபடிக்கு கத்திரை நோக்கி செமிக்க கிருமை கொடுவோம் அப்பா. கத்திரை நோக்கி பார்க்க கிருமை கொடுவோம் ஆண்டவரே. கீரை தாற்றுண்டையிலே எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கூட காகம் கொண்டு வந்து கொடுத்ததே ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் பரிசுத்தவான்களை போஷிக்கும்படியாக செய்தீரே. விதவையை கொண்டு போஷித்தீரே. தூதனை கொண்டு எலியாவை போஷித்தீரே. அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராக ஜீவிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களிலே உடைய பிள்ளைகள் கத்திர நோக்கி பார்க்க கிருபை கொடுக்கும். முறுமுறுப்பு வேண்டாம்ப்பா. முறுமுறுப்பு வேண்டாம்ப்பா. வேண்டாம் அப்பா. வேண்டாம். கத்தாவை வரப்போகிற இந்த கொடிய வேதனைகளுக்கு எல்லாம் தப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமான்களாக எண்ணப்படுவதற்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கத்த கிருபை கொடும். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கத்த தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தருவாராக. அதிகமாக ஜெபத்திலே நேரத்தை செலவிட கிருபை தருவாராக. ஆமேன். விழிப்பாக இருந்து ஜெபிக்க கிருபை தருவாராக. குடும்ப ஜெபங்கள், தனி ஜெபங்கள். ஹல்லேலூயா. வரப்போகிற
கர்த்தாவே, இந்த கொள்ளை நோய் பரவிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை நிறுத்தும்படியாக கர்த்தர் தமது கரத்தை நீட்ட வேண்டும். கர்த்தர் மனதிற்கு இறங்க வேண்டும். அதற்காக ஒரு விசை கூட நாம் ஜெபிப்போம். நம் வீடுகளில் இருந்து தனியாகவும் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த கொள்ளை நோயை கர்த்தர் நிறுத்திவிட வேண்டும். இந்த சங்காரம் தேசத்தில் பெருகாதபடிக்கு கர்த்தர் மனதிறங்கும்படியாக நாம் முறையிடுவோம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, நியாயம் செய்யுங்கப்பா. போதுமப்பா, போதுமப்பா, நிறுத்திவிடு. நாங்கள் சகோதரிகளாக சேர்ந்து இந்த பகல் காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பாரியோ. உம்முடைய கையின் சிருஷ்டிகள் ஆண்டவரே, அழிந்து போவத நீர் விரும்பவில்லை அப்பா, விரும்பவில்லை அப்பா. இயேசுவேமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களுடைய நடுவில் கர்த்தாவே, இது நிறுத்தப்படுவதாக, இந்த வாதை நிறுத்தப்படுவதாக, இந்த வாதை நிறுத்தப்படுவதாக. கர்த்தர் கிருபையாய் இறங்கி இந்த காலத்திலே கர்த்தர் இறக்கம் செய்யும்படியோ ஜெபிக்கிறோம். தேசம் எங்கிலும் பூமி எங்கிலும் ஒரு கண்ணியை போல வரும் என்று சொன்னது நிறைவேறிவிட்டது தகப்பனே. ஒரு கண்ணியை போல வந்து கொண்டிருக்கிறது ராஜா. நிறுத்திவிடுங்க அப்பா, நிறுத்திவிடுங்க அப்பா. உங்களுக்கு தான் முடியும். உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது அப்பா, உங்ககிட்ட தான் அதிகாரம் உண்டு ஆண்டவரே. அப்பா மனது இறங்கி விடப்பா. பரிதாபம் கொள்ளும் நினைவைக்காக பரிதபித்த கர்த்தர் இந்த தேசத்துக்காக ஆண்டவரே, உலகம் எங்கில் உள்ள உலக நாடுகளுக்காக ஜனங்களுக்காக நீ பரிதபித்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜாதி ஜனங்கள் ஆண்டவரே அழிய வேண்டாப்பா, அழிய வேண்டாப்பா. இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறவர்கள் அங்கங்கே உண்டு. தேவ பிள்ளைகளை நாம் யாவரும் ஒரு விசை கூட அந்த ஜனங்களுக்காக ஜெபிப்போம், பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். யாருக்கோ என்னமோ நடக்கு, நமக்கு என்ன என்று இருந்து விடாதபடிக்கு இந்த வீடுகளில் இருக்கிற நீங்கள் ஒன்று கூட உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனையிலே தனிமைப்படுத்தப்பட்டு கர்த்தா ஒரு முகத்தையும் பார்க்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே வேதனையோடு தத்தளிப்போடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் இறக்கம் செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கிவிடும் ஆண்டவரே, இறங்கிவிடும். நாங்கள் அவர்களை விட நல்லவர்களோ பரிசுத்தவான்களோ அல்ல கர்த்தாவே. என்றாலும் கர்த்தா கிருபையா எங்களை காத்து கொண்டு வருகிறீரையா. அவர்களுக்காக நாங்கள் உடைய சமூகத்திலே மன்றாடு கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும், சுகத்தை கட்டளையிடும், சர்வாங்க சுகத்தை தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக கர்த்தாவே. அவர்கள் படுக்கையிலே கர்த்தர் கடந்து போய் அவர்களோடு பேசுவீராக, தூதர்களை அனுப்புவீராக. தூதர்களின் பணிவிடை அவர்களுக்கு உண்டாகட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெறுவார்களாக, ஆத்துமை மீட்பை அடைந்து கொள்வார்களாக கர்த்தாவே. இந்த இக்கட்டான நேரத்தில் இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதான கிருபைகளை தாரோ ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே மற்றும் பணியாட்கள் யார் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் உடைய அன்பை சொல்லிவிட அவர்களுக்கும் கர்த்தர் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேமுக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன், இல்லை ஜெபத்தை கேட்டீரன்னு நிச்சயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறார்.
வெல்லும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாராவது கலக்கத்தோடு வேதனையோடு பதறிக்கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் தைரியம் அடைந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர் உங்கள் முன்னே கடந்து செல்லுகிறார். ராஜாதி ராஜாவாய், தடைகளை நீக்குகிறவராய், இந்த வியாதியை அகற்றுகிறவராய் நம் முன்னே நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். சேனை தலகர்த்தராய், சேனை அதிபதியாய் நமக்கு முன்னே போய்கொண்டே இருக்கிறார். அவர் பின்னாலே சென்று விடுவோம். அவர் நல்ல மேய்ப்பன் இயேசு, அவர் நல்ல மேய்ப்பன், நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் இயேசு நமக்கு முன்னே கடந்து போகிறார். அவர் பின்னாலே சென்று விடுவோம். அக்கம் பக்கம் பார்த்து வேதனை அடையாதபடிக்கு, இருதயத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு, கலங்கி விடாதபடிக்கு, கலக்கத்தை விட்டுவிட்டு தைரியத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, தைரியமாய் பாடுங்கள் தேவ பிள்ளைகளே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளிலும் நீங்கள் நன்றாக கர்த்தரை கைகளை தட்டி, அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமானால் வாசித்து நன்றாக பாடல்களை பாடுங்கள் தேவ பிள்ளைகளே. உங்கள் வீட்டிலிருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணித்து கொண்டே இருக்கட்டும். நான் அப்ப முதல்ல சொன்னது போல உங்கள் வீட்டுக்குள்ளே அதாவது சண்டையை, முறுமுறுப்பு, வாக்குவாதம், குறை பேசுதல் இவை ஒன்று இருக்கக்கூடாது. பழைய காலத்தில் செஞ்சிட்டீங்க, அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு நீ புது ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடுங்கள் தேவ பிள்ளைகளே. இச்சையினால் உங்களுடைய இருதயம் நிரப்பப்பட வேண்டாம். உலகத்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையின் அடியிலே போட்டு விடுங்கள். உங்களுக்காக சிலுவையிலே ஈன கோலம் எடுத்து தொங்குகிற கத்திரையை நோக்கி பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஹாலலூயா, ஹாலலூயா. அது மட்டுமல்ல, நான் இன்னொரு ஆலோசனையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். உங்கள் ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் சரீரத்தையும் கூட எழுத்தின்படியும் நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் வீடுகளை இந்த நாட்களில் அதிகமாக ஒற்றையில் அடித்து நல்ல தொடச்சி, ஏதாவது டெட்டால் அது இது போட்டு, ஏதோ என்னென்ன போட வேண்டுமோ அதெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வீட்டை வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமாக வைத்துக்கு, சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் அதை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணிமணிகளையும் அப்பப்போ துவைச்சி, அழுக்கு துணி சேர்த்து வைக்காமல் அதையும் துவைச்சி வைங்க. உங்கள் கிச்சன்
கூட சுத்தமாக இருக்கட்டும், பாத்திரங்கள் எல்லாம் நல்லா விளக்கி வச்சுருங்க, நல்லா சுத்தமாக பவுடர் போட்டு நல்லா விளக்கி அப்பப்போ சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். எல்லா பாத்திரங்களும் நீட்டாக அடித்து சுத்தமாக அந்த நேர்த்தியாக வைத்து கொள்ளுங்கள். இவைகளையெல்லாம் தலைமை போதவங்களுக்கு அழகாக சொல்லி தருவார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த நாட்களிலே அதை நீங்கள் அதை அபியாசப்படுத்தி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளை உங்கள் படுக்கை அறைகள், உங்கள் ஃப்ரண்ட் ரூம், சுற்றுச்சூழல், அது மட்டுமல்ல சமையலறை எல்லாவற்றையும், பாத்ரூம் அதெல்லாம் நல்லா க்ளீனாக வைங்க. அதில் உள்ள பக்கெட், அதாவது கப்பு எல்லாவற்றையும் நல்லா தேய்ச்சி நல்லா சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப பழசமாக இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு மக்கு போடுங்க, ஒரு இதை போடுங்க, பக்கெட்டை போடுங்க. நல்லா எப்பவும் நீட்டாக சுத்தமாக இருக்க வேண்டும். என்னால் கத்திரும் அதை விரும்புகிறார். பழையம் எங்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உலாவி கொண்டு வருங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்காதுங்க, இதெல்லாம் வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பரவுகிற இந்த கொடிய வியாதிக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கும் இது ஒரு வழியாக இருக்கும். ஆகையினால் இவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நடுவில் சொல்லிக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். எங்கள் அந்தரங்க குடும்பமாக ஜெபிப்பதை தவிர சகோதரிகளாகிய நீங்கள் தனியாக போய் உட்கார்ந்து கரங்களை உயர்த்தி முழங்காலிலே நின்று கத்திரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு கத்திரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் கத்திரை நோக்கி, இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக, இவர்கள் வியாதியினால் அழிகிறது மட்டுமல்ல, ஆத்துமா நஷ்டப்பட்டு நரகத்துக்கும் போய்விடும், அது இன்னும் பயங்கரமான வேதனை அல்லவா, நித்திய நித்தியமான அழிவு அல்லவா, அங்கே புழு சாவாமல் அக்கினி அவியாமலும் இருக்குமே, நரக வேதனை அல்லவா. இதுக்கு ஜனங்கள் தப்பித்து கொள்ளும்படியாக நாம் அறையிலே நின்று, அறை வீட்டிலே நின்று கத்திரை நோக்கி கூப்பிடுவோமானால் மெய்யாகவே கத்திர ஒரு வாசலை அதற்காக திறப்புவார், ஒரு வழியை திறப்புவார், ஒரு கிரியை செய்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலையும் இந்த உலகம் அனைத்திலும் கூட ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாவதற்கு காரணமாக அமைய வேண்டும். அதற்காக தேவ பிள்ளைகளாகிய பெண்களாகிய சகோதரிகளாகிய நீங்கள் உங்கள் வீடுகளிலே விரும்பி செவியுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெபோராளோடு கூட இருந்து கிரியை செய்த கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தரிசனங்களை தருவார். அதன்படியாக நீங்கள் ஜெபியுங்கள், வேத வசனத்தை கொண்டு ஜெபியுங்கள். ஜனங்கள் அழிய வேண்டாம், வியாதி பரவ வேண்டாம், எரி நரகத்துக்கு இந்த ஜனங்கள் போக வேண்டாம், நித்திய அழிவை அடைய வேண்டாம், ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்ற இந்த பல காரியங்களை சொல்லி நீங்கள் சபையில் ஜெபிக்கிறது தான் இந்தவைகளை எல்லாம். இப்போது நீங்கள் தனியாக இருக்கிற இந்த நேரத்திலும் கூட அதிகமாக ஜெபிக்கும்படியாக உங்களை இடத்துல விரும்பி பட்சமாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக பாடல்களை பாடுங்கள். உங்களுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு வேதனையும் அடியெல்லாம் பட்டு அந்த காயங்களோடு இருக்கிற வேலையில் அவங்களுக்கு வாய் ஒன்று தான் திறந்திருந்தது, வேற எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. காயங்களால் நிறைந்து வேதனையோடு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எப்படி பாட்டு வரும் தெய்வ பிள்ளைகளே? பாடினார்கள் ரெண்டு பேரும், ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி கஷ்டம் இன்னும் எதுவும் வரவில்லையே. வீடுகளில் நன்றாக இருக்கிறீர்கள் அல்லவா? நன்றாக பாடல்களை பாடுங்கள். ஏதோ கேசட்டை போட்டு விடுகிறது மட்டுமல்ல, வாய் திறந்து நன்றாக பாடல்களை பாடுங்கள். தெரிந்த பாடல்களை எல்லாம் உங்கள் வீட்டில் பாடுங்க. பொல்லாங்கன் வரமாட்டான், வேதனைகள் வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தூதர்களை அனுப்புவார், அவர்கள் ஆவிக்கொண்டே இருப்பார்கள். பாடல்களை பாடும்போது தேவ மகிமை வீட்டை நிரப்பவும். ஆமென். இந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நாட்களில் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை ஏனோ தானோ என்று விட்டு விடாதிருங்கள். ஆகையினாலே நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் திட நம்பிக்கையோடு இருங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து செயல்படுத்துங்கள் தெய்வ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உங்களுக்கு அருமையானவர்கள் பல இடங்களில் இருப்பார்கள், உங்கள் சொந்தக்காரர்கள் இருப்பார்கள், சிலர் வியாதிப்பட்டு கூட இருப்பார்கள் என்று நீங்கள் கேள்விப்படலாம். அவர்களுக்காக எல்லாம் கூட நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சி கூட இந்த பாட்டை பாடிவிட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாமா? ஹல்லேலூயா. யாக்கூப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே.
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து வீடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி வீடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து வீடாதே. உன்னை உண்டாக்கினவ, உன்னை சிருஷ்டித்தவ, உன்னே நடந்து செல்கிறா. உன்னை உண்டாக்கினவ, உன்னை சிருஷ்டித்தவ, உன்னே நடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அமேன். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் தெரிவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அமேன். அழைத்தவர் கைவிடுவாரோ, கைவிட மாட்டார். தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். அமேன். மகிமைப்படுத்துவார். உன்னை உண்டாக்கினவ, உன்னை சிருஷ்டித்தவ, உன்னே நடந்து செல்கிறா. உன்னை உண்டாக்கினவ, உன்னை சிருஷ்டித்தவ, உன்னே நடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடவதில்லை. பலவீனாவதில்லை, சுகவீனம் தொடவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. அமேன். சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவ, உன்னை சிருஷ்டித்தவ, உன்னே நடந்து செல்கிறா. உன்னை உண்டாக்கினவ, உன்னை சிருஷ்டித்தவ, உன்னே நடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னே நடந்து செல்கிறா. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, கலங்காதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே, பயப்படாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நேர்மையான நல்ல வேலைக்காக நான் உங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை கத்திரங்களுக்கு தந்தபடினாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தலைமை போதுகிறேன். ஆண்டவரே, ஆலோசனைப்படி இந்த காரியத்தை நீர் ஏற்படுத்தி தந்த தயவிற்காக உண்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்கள் ஆராதனை நாங்கள் ஆண்டவர் சபையிலே நடத்துவது போல இந்த இடத்துல நடத்தவும். பிள்ளைகள் வீடுகளிலிருந்து கத்திரை நோக்கி ஜெபிக்கவும் பாடவும் புகழவும் ஆண்டவரே கத்துடைய வார்த்தையை தியானிக்கவும் இந்த தருணத்தை தந்தபடினாலும் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி கண்ணியை போல நாட்கள் வருகிறது. நீ சம்பவிக்க போகிற எல்லாவற்றுக்கும் தப்பி ஆண்டவரே மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க கத்திரங்களுக்கு உதவி செய்தரல வேணுமாய் கெஞ்சிரும். விழிப்பாயிருக்க கிருபை தார், ஜாக்கிரதையாயிருக்க கத்த கிருபை தார். உமக்கு முன்பாக ஒரு நாள் நாங்கள் வந்து நிற்க வேணும் ஆண்டவரே. மிகுந்த தைரியத்தோடு கத்துடைய சன்னிதானத்தில் நிற்க எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. இந்த இக்கட்டான நேரங்களிலே அதிகமாக உடைய பிள்ளைகள் ஜெபிக்க கத்த கிருபை தாரும். உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்காங்கே கண்ணீரோடு வேதனையோடு தத்தளிப்போடு இருக்கிற மக்களுக்கும் ஆறுதல் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, இது இந்த நோய் பரவாதபடிக்கு கத்த தடுத்து ஆள் கொள்ளுவீராக, கத்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திர தேவ ஜனத்தின் கூப்பிடுதலை நீர் கேட்கிறீர் அல்லவா, மன்றாட்டை நீர் கேட்கிறீர் அல்லவா. எப்படியாயினும் கத்தருக்கு ஒரு இது கத்தர் ஒரு ஆண்டவர் தீர்வை நீ கட்டளை இடத்தான் வேணுமாய். நாங்கள் உண்மை பலவந்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இனி தாங்கிக் கொள்ள முடியாதப்பா, இனி சகித்துக் கொள்ள முடியாதப்பா. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திராகினாலே கத்தர் இறக்கம் செய்து விடுங்கப்பா. பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே. இந்த மூன்று நாள் பட்டினி ஆயிருந்தவர்களை பார்த்து வழியில் சோர்ந்து போவார்களே, இவர்களுக்காக ஆகாரம் கொடுவேன், இவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னீர்கள். ஒரு பசியை கூட நீ பொறும் ஜனம், உம்முடைய ஜனம் பசியை கூட பசியா இருப்பதை கூட பொறுத்து கொள்ளாதபடிக்கு பரிதாபப்படுகிறேன் என்று சொல்லிறே, பரிதபிக்கிறேன், வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தீரல்லவா, அற்புதம் செய்தீரல்லவா. அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறீரே அப்பா. எங்கள் நடுவில் அதை செய்திருங்கப்பா. பரிதாபம் கொண்டு கரத்தை நீட்டு நிறுத்தி விடுங்க. இந்த கோர சம்பவங்கள் இனி எங்களால கேட்டுக்கொள்ள முடியவில்லை அப்பா. எங்கள் காதுகளில் துவனிக்க வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் அப்பா. ஜனங்கள் எல்லாம் மனந்திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கட்டும், எங்கள் அரசாங்கம் மனந்திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கட்டும், எங்கள் தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைத்து தாராண்டவரே. தீமையை நன்மையாக மாற்றி தருகிற தேவன் அல்லவா, கசப்பை மதுரமாக மாற்றுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே, இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன் அல்லவா, தண்ணீரை ரசமாக மாற்றின தேவன் அல்லவா. இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் அந்த கிரியைகளை செய்வதற்கு உம்மிடத்தில் வல்லமை அதிகாரமும் உண்டு கர்த்தாவே. அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினாலே தேவகுமார் நாமியேசு எங்களுக்காக பலியானபடியினாலே, அந்த ஒரே பலியின் புண்ணியத்தினாலே பிதாவின் சமூகத்திலே தைரியமாய் வந்து நிற்கிறோம். மாம்சமாக இத்திரை எங்களுக்காக கிழிக்கப்பட்டது படியினால் அந்த இத்திரையின் வழியும் வழியாக தைரியமாய் சமூகத்தில் வந்து நின்று கொண்டு நியாயம் செய்திருங்கப்பா, இரக்கம் செய்திருங்கப்பா. இனி ஒரு நிமிஷம் கூட கத்தர் தாமதிக்க வேண்டாம், கிருபையாய் இருந்து விடுங்கப்பா.
எங்களுக்கு எப்படி கேட்கன்னு தெரியலப்போ, எப்படி சொல்லன்னு தெரியல, என்ன செய்யன்னு தெரியலப்போ. அன்பின் கரத்தில் இந்த பெண்கள் ஆராதனையிலே பங்கு கொண்ட அனைத்து பிள்ளைகளையும் தொடர்ந்து அவர்கள் அதிகமாக சொல்லிக்கட்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மனவாளனே சுவை சந்திக்க தேவகுமாரனுக்கு முன்பாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக தைரியத்தோடு நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட இந்த பிள்ளைகள் வெளிப்பாயிருக்கவும் செபிக்கவும் கத்தர் கிருபைதான். வருகிற எல்லா மக்களுக்கும் இந்த பிள்ளைகள் தப்பிக்கொண்டு உமக்கு முன்பே தைரியமாய் நிற்க கிருபைதான். துதி கனம் மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஆமென்.